நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரளாவின் இடுக்கி மாவட்டம் சாந்தம்பாறை அருகே உள்ள மஷ்ரூம் ஹண்ட் என்ற ரிசர்ட்டில் பணியாற்றி வந்த புத்தடி பகுதியைச் சேர்ந்த ரிஜோஸ் வயது 31 என்பவர் கடந்த 31 தேதி காணாமல் போனார். 5 நாட்கள் கழித்து ரிஷேஷின் மனைவியான லீஜி வயது 29 தனது 2.5 வயது மகளான ஜோபாவுடன் காணாமல் போனார். அதே நாளில் ரிஷர்ட்டின் மேலாளராக இருந்த வாசிம் அப்துல் காதர் வயது 29 என்போரும் தலைமறைவானார். இதன் பின்தான் நடத்தப்பட்ட விசாரணையில் ரிஷர்ட் மேலாளருக்கும் லீஜிக்கும் தகாத உறவு என போலீசார்கள் உறுதிப்படுத்தினர். தகவலின்படி ரிஷர்ட்டின் பின்புறம் தோண்டி பார்க்க சாக்கு முட்டையில் கட்டி புதைக்கப்பட்ட ரிஜோஸின் உடலும் மீட்கப்பட்டது. விசாரணையில் கணவரான ரிஜோஸை தகாத உறவு காதலுடன் இணைந்து மனைவியை கொலை செய்தது புதைத்ததும் அறியப்பட்டது. அத்துடன் தலைமறைவான ரிஜேஷின் மனைவியான லீஜியும் அவருடன் சென்ற வாசிமும் மும்பையில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் விஷமருந்த நிலையில் மீட்கப்பட்டதும் தெரிய வந்தது. இதற்கிடையே இருவரும் சேர்ந்து தங்களுடன் அழைத்து சென்ற 2.5 வயது குழந்தைக்கும் விஷம் கொடுத்து கொண்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. குழந்தையின் உடல் தற்போது மும்பையில் கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. விஷம் கொடுத்த லீஜி மற்றும் வாஷியும் ஆகிய இருவருமே மருத்துவ சிகிச்சைக்கு பின் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில்தான் குழந்தையுடன் தந்தையான ரிஜேஷ் கடைசியாக எடுத்துக்கொண்ட புகைப்படம் போலீஸ் சரப்பால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த புகைப்படம் காண்போரையே கலங்க செய்திருக்கிறது. இறந்த குழந்தை ரிஜேஷ் மற்றும் லீஜிக்கு பிறந்த 3வது குழந்தையாகும்.